ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சை மீனூஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி வந்து கார்த்திகை ஸ்பெஷல் பொறி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கப்பறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு வெள்ளம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து துருவிட்டு நான் வந்து சேர்த்துருக்குறேன் இதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வந்ததும் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சிம்பிளாக நம்ம கொஞ்சம் நேரத்திலே நம்ம வந்து பொறி உருண்டை வந்து செஞ்சிடலாம் சூப்பராகவே இருக்கும் இப்போது ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு கடாயில் வந்து மாற்றிட்டேன் இது நல்லா கொதித்து வரணும் அதாவது இதுக்கு வந்து பாகு வந்து ரொம்பவும் முக்கியம் அதாவது டங்கு பதம்னு சொல்லுவான் இல்லையா பாகு வந்து ரெடி பண்ணிவிட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா டங்குன்னு சவுண்டு கேட்கணும் அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பொறி உருண்டை வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி எடுத்து ஒரு தண்ணியில் வந்து நம்ம இது மாதிரி போட்டு நம்ம இது மாதிரி அதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டியாக நல்லா வரும் பாருங்கள் இந்த பொ உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கல் பதமாக இருக்கணும் அதாவது அதை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னா டங்குன்னு சவுண்டு கேட்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பொறி உருண்டை வந்து நல்லா வரும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா வராது அதனால கொஞ்சம் கவனமாக இதில் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் டங்குன்னு எவ்வளோ அழகாக சவுண்டு கேட்டுச்சு இப்போ இதை எடுத்து நான் திரும்பவும் அந்த பாகில் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளிக்கெல்லாம் செய்யாது நம்மளுக்கு அழகாக சூப்பராக வந்துடும் எதுக்கு இது சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது வந்து சேர்த்துக்கிறோம் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் சுக்குப்பொடி இருந்ததுன்னா பொடி கூட சேர்த்துக்கலாம் அது மாதிரி தேங்காய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் கூட இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து அந்த பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு வெள்ளம் எடுத்தோம் இல்லையா அதே கிளாஸுக்கு ஒரு நாலு கிளாஸ் அளவு நம்ம பொறி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் அதாவது பாகு ரெடியானதும் நம்ம லெமன் வந்து பிழியும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடாக இருக்குது நல்லா நான் வேறொரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிக்கிறேன் பாருங்க மாத்தியாச்சு அவ்வளோதான் இனி வந்து அரிசி மாவை வந்து கொஞ்சமாக நம்ம கையில் வந்து எடுத்துட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருண்டை வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் லைட் லைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு அழகாக செட்டாகி வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான உருண்டை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்